நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போய் தான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தாலே போதும், கோயில் சென்றதற்கு சமமாக இருக்கும். இறைவனின் பார்வை எப்பொழுதும் நம் மீதுதான் இருக்கும். அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தோனா, மற்றவர்களுக்கு தீங்கு இழைத்தோனா, அதற்கான தண்டனையை நிச்சயமாக இறைவன் கொடுப்பார். கர்மா இப்படித்தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத விளக்கும் விதமாக இந்த ஒரு கதையை பார்க்கலாம். மறந்தும் கூட யாரையும் குறைத்து மதிப்பிடாமல் இருக்கலாம். கதை பார்க்கலாம், கதை கேட்கலாம். நம்ம அநேகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஒரு ஊர்ல முத்து அப்படின்னு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவருக்கு பல ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு ஒரு வருத்தமாகவே இருந்தது. கோயில் கோயிலா போய் பலவித தான தர்மங்கள் செய்வது, நல்ல காரியங்கள் செய்வது, இந்த மாதிரி செய்து பல ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு கார்த்திக் அப்படின்னு பேர் வச்சு ரொம்பவே சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக அவருடைய மகனை வளர்த்துக்கிட்டு வந்தாரு முத்து. அந்த பையன் என்ன கேட்குறானோ அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே, ஏன் அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடி கூட அவன் எல்லாத்தையுமே செய்து முடிப்பார் தன் மகனுக்கு. செல்வம் நிறையா இருக்கிறதுனால அவன் கேட்கறதுக்கு அதிகமாகவே வாங்கி கொடுத்து ரொம்பவே செல்லமாக கார்த்திக்கே வளர்த்துக்கிட்டு வந்தார் அந்த செல்வந்தர். தேவைக்கு அதிகமாக எல்லாமே இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்மளால் வாங்கிட முடியும், செஞ்சிட முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கர்வம் கார்த்திக் மனதில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருந்தது. இந்த பணத்தை வைத்து நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், யாரை வேணாலும் விலைக்கு வாங்கலாம், என்ன தவறு வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசுக்குள்ளே நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருந்தது. சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவன் செய்த தவறுகள் ஒவ்வொன்றையும் அந்த பணத்தை வைத்து மறைத்து வந்தார் கார்த்திக்குடைய அப்பா முத்து. இப்படியே வருடமும் கழிந்து கொண்டே இருந்தது. கார்த்திக்கோட கெட்ட செயல்களும் வளர்ந்துக்கிட்டே வந்தது. நிறைய செல்வம் இருந்ததால் அவன் செய்யும் தீய செயல்களை எல்லாத்தையும் அந்த செல்வ பலத்தால் மறைத்தும் வந்தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் முத்துக்கு நோய் வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது மகனை கூப்பிட்டு, இனியாவது யார் வம்புக்கும் போகாமல் சேமித்து வைத்திருக்கும் இந்த பணத்தை சந்தோஷமாக வைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ அப்படின்னு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் இறந்தும் விட்டார். இறந்த பிறகும் கார்த்திக்கின் அந்த நிலைமை மாறவே இல்லை, அவருடைய செயலும் மாறவே இல்லை. அடிக்கடி அவன் தவறு செய்வதும் நீதிமன்றம் வருவதும் செல்வ பலத்தால் தண்டனை பெறாமல் தப்புவதும் வழக்கமாக ஒன்றாகியே மாறினது. அந்த ஊரில் நீதிமன்ற நீதிபதி இவனுக்கு எப்படியாவது தண்டனை வழங்கி அவன் அதை அனுபவிக்கும்படி நம்ம செய்யணும் அப்படின்னு ரொம்பவே கோபமாக நினைத்திருந்தார். ஆனாலும் கூட கார்த்திக் ஏதாவது பொய் சாட்சிகளை வைத்து அந்த குற்றங்களிலிருந்து தப்பிச்சுக்கிட்டே வந்தான். அந்த பொய் சாட்சிக்கு தேவையான பணத்தை கொடுத்து அவங்க வாயை அடைத்து பொய் சாட்சி சொல்ல வைத்து இவன் செய்த தப்பை மற்றவர்கள் மேலே சுமத்தி இப்படி பல குற்றங்களிலிருந்து அவன் மீண்டுக்கிட்டே வந்தான். அப்போ தான் அந்த ஊரில் ஒரு விவசாயிக்கு கார்த்திக் கடன் கொடுத்ததாகவும் பொய் வழக்கு போட்டான். அந்த விவசாயி ஏழை விவசாயியோட நிலத்தை அபகரிக்கிறதுக்காக தான் அந்த திட்டம் போட்டிருக்கான் கார்த்திக். வழக்கும் கோர்ட்டுக்கு வந்தது. நீதிபதியும் வழக்கை விசாரிக்க ஆரம்பித்தார். அவன் பணம் கொடுத்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு நேரில் சாட்சி சொல்கிறதுக்காக ஒரு விவசாயியும் வந்திருந்தான். அந்த விவசாயிக்கு போதுமான அளவு தொகையை கொடுத்து பொய் சாட்சி சொல்வதற்காக கூட்டி வந்திருந்தான் கார்த்திக். அப்போது அந்த ஊர் மக்கள், ஏன் நீதிபதி கூட இந்த தடவை கண்டிப்பாக கார்த்திக்கை தப்பிக்க விடவே கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சு பொய் சாட்சியை நீதிபதி விசாரிக்க ஆரம்பித்தார். அந்த விவசாயி பல நாட்களாக, அந்த பொய் சாட்சி சொன்னவனும் பல நாட்களாக கார்த்திக் மேலே இருக்க கோபத்துக்காக அவன் பணம் வாங்கிட்டு தான் நான் பொய் சாட்சி சொல்ல வந்தேன் அப்படிங்கிற குற்றத்தை ஒப்புக்கிட்டான். அது மட்டுமல்ல, அவன் வாங்கி அந்த பணத்தையும் நீதிபதி கையில் கொடுத்துட்டு இந்த பொய் சாட்சி சொல்ல நான் வரலைன்னா கண்டிப்பாக யாரையாவது வைத்து
கார்த்திக் போய் சாட்சி சொல்ல வச்சிருப்பான். அதனால தான் நானே வந்து இப்போ உண்மையும் ஒப்புத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்ன நீதிபதி அப்போது கார்த்திக்கிட்ட திரும்பி, நீ தான் இப்போ குற்றம் செஞ்ச, ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டோன்ன, ஆமா நான் தான் குற்றம் செஞ்சேன், அவனுக்கு நான் பணம் கொடுக்கவே இல்லை, அவனுடைய நிலத்தை அபகரிக்கத்தாக தான் நான் பொய்யா புகார் கொடுத்தேன் அப்படின்னு கார்த்திக் ஒப்புத்துக்கிட்டான். அதோட நிறுத்தாம நீதிபதி, நீங்கள் இந்த குற்றத்துக்கு எவ்வளவு வேணுமானாலும் ஃபைன் விதிங்க, நான் அதை இப்போவே கட்டிடுறேன் அப்படின்னு ரொம்பவே கர்வமாகவும் சொன்னான் கார்த்திக். ஏன்னா அவங்கிட்ட கட்டுக்கட்டா நிறைய பணம் இருந்தது தான் அதற்கு காரணம். அதற்காக ரொம்பவே கர்வமாகவும் பேசினான். அப்போது நீதிபதி புன்னகையோடு, நான் உனக்கு ஃபைன் விதிக்கிறேன், ஆனால் அந்த ஃபைன் அமௌண்ட்டை நீ யார்கிட்டையும் கேட்கக்கூடாது, ஒன்றுக்கிட்ட உன் கையிலிருந்து தான் அதை எடுத்து கொடுக்கணும், இதுக்கு ஓகேவா அப்படின்னு நீதிபதி கேட்டோன்னே கார்த்திக்கும் சரி நான் கட்டுறேன் அப்படின்னு தலையசைச்சான். அப்படின்னா இந்த தண்டனைக்கு நீ ஒரே ஒரு ரூபாய் கொடுத்து விட்டு போ, அப்படி உன்னால் கொடுக்க முடியலைன்னா ஒரு வருட தண்டனையை நீ கண்டிப்பாக அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அப்போது கார்த்திக் அங்கும் இங்கும் தேடி பார்த்தான், சட்டைப்பை பேண்ட்டுப்பை எல்லாத்தையும் தேடி பார்த்தான். ஆனால் அவங்கிட்ட கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை தவிர ஒரு ரூபாய் நாணயம் அவங்கிட்ட கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அங்கும் இங்கும் தேடி பார்த்தா ஆனால் அவங்ககிட்ட ஒரு ரூபா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, என்கிட்ட அந்த பணம் இல்லை, அந்த ஒரு ரூபாய் நாணயம் இல்லை அப்படின்னு கர்வமாகவே சொன்னான். அப்போது நீதிபதி, நீ சிறைவாசம் செய்த பிறகாவது உன்னுடைய இந்த குற்றச் செய்களை புரிந்து நடந்து கொள், உன்னை திருத்துறதுக்காக தான் இந்த சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு வருட சிறை தண்டனையை வழங்கினார் நீதிபதி. இனி கார்த்திக் ஒரு வருட சிறை தண்டனை முடிந்து திருந்துவானா இல்லையா அப்படிங்கிறது அந்த ஒரு வருட கால அவகாசம் அவனுக்கு புரிய வைக்கும். மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தோனா அது ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு உண்மை. கர்மா நமக்கு பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் இறைவன் விதித்த விதி. அது மட்டுமல்ல, யாரையுமே குறைத்து மதிப்பிடவே கூடாது அப்படிங்கிறதும் உண்மை. நம்மக்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, ஏழையாக பிறந்தவர்களை எண்ணி ஏளனமாக நடத்தவே கூடாது. அவங்கள்ட்ட காசு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பணத்தை கொடுத்து குற்றத்தை மாற்றுவது மிக மிக ஒரு தவறான செயல். இந்த ஒரு தவறுக்கு கர்மா நம் வாழ்வில் நிச்சயமாக பதில் சொல்லும் அப்படிங்கிறதுக்கு விளக்கும் விதமாக தான் இந்த கதை. யாரையும் எளிதாக ஒப்பிடாமல் நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தால் இறைவன் நமக்கு அருகிலேயே இருப்பார், நமக்கு தேவையானதை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நல்ல எண்ணத்தோடு இந்த கதை கேட்டவர்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.